हेलो फ्रेंड्स, वेलकम टू सरिगमास किचन। नम्बर इनकी पाकपो रेसिपी वेरकडले कुळंबु। इदु चपाती सादत्तुक्कु इडियाप्पत्तुक्कु इड्लिक्कु दोसैक्कु एल्लात्तुक्कुमे रोम्ब पर्फेक्टान मैच आगकूडिय ओरु कुळंबु दांगा पाकपोरोम। वांगा एप्पडी सेय्यलाम्नु पाकलाम। வேர்க்கடலை குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்லாம் என்ன வேணும்ன்ட்டு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நான் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேங்க. அதை வந்து நான் ஒரு கப் அளவிற்கு எடுத்திருக்கேன். தண்ணியில் வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. உப்பு போட்டு நான் குக்கரில் ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சுருக்கேங்க. அடுத்து தான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். பாத்திரத்தில் நான் 2 டீஸ்பூன் அளவிற்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 5 முந்திரி சேர்த்துக்கிறேங்க. முழு முந்திரியை தான் நான் எடுத்திருக்கேன். 5 முந்திரி சேர்த்துக்கலாம். அதை லைட்டாக நம்ம வறுத்துக்கலாங்க. அடுத்ததாக 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேங்க. அடுத்ததாக 1/4 கப் அளவிற்கு தேங்காய் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டங்களை நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம நல்லா அதை வதக்கிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக 3 மீடியம் சைஸ் அளவிற்கு தக்காளி எடுத்திருக்கேங்க. அதையும் நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா குழைவாக வதங்கணுங்க. அந்த அளவுக்கு நம்ம அதை வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நான் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் மசாலா சாமான்லாம் நம்ம சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக 1 சின்ன துண்டு வந்து இஞ்சி எடுத்திருக்கேன். 1/10 பல் அளவிற்கு பூண்டு எடுத்திருக்கேங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக நம்ம வதக்கணும் இல்லைங்களா, தக்காளி, தேங்காய், காய்ஞ்ச மிளகாய், முந்திரி, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா சூடு ஆறிட்டுக்கு அப்புறமா அதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக நம்ம தக்காளிலாம் வதக்கணும் இல்லைங்களா, அதே கடாயை நான் எடுத்துக்கிறேங்க. இப்போ நான் இதில் 1/2 டீஸ்பூன் அளவிற்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பு 1/4 டீஸ்பூன் அளவிற்கு சேர்த்துக்கிறேங்க. சோம்பு நல்லா பொரிய விடுங்க. சோம்பு பாருங்கள், நல்லா இப்போது பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமை நான் கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலை இலைகளையும் நல்லா பொரிஞ்சாச்சுங்க. அடுத்ததாக நான் சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. இதை வந்து நான் 1/2 கப் அளவிற்கு இதில் நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம அதை வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த விழுதை சேர்த்துட்டு நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்லேயே நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதெல்லாம் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேர்க்கடலை வேற வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க குழம்பை. அடுத்ததாக நம்ம வேர்க்கடலையை சேர்த்துக்கலாங்க. நல்லா குக்கரில் 5 விசில் வச்சு நான் வேக வச்சு வச்சுருந்தேங்க. நான் தண்ணியோடவே இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நமக்கு அந்த மிளகாய் தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, தனியா தூள் எல்லாத்தோடைய ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம அதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக நான் இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவிற்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. நம்ம சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நான் அப்படியே இதை 5 நிமிஷம் நான் கொதிக்க வச்சு எடுக்க போகிறேங்க. குழம்பு நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு பாருங்கள், நல்லா இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா அந்த உப்பு காரம் எல்லாம் வந்து அந்த வேர்க்கடலையில் சேரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம அதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் நம்ம நல்லா அதை கொதிக்க வச்சுக்கலாங்க. நல்லா வந்து திக்காக வரணுங்க. நம்ம முந்திரி பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா திக்னஸ் கொடுக்கும் குழம்பு. நல்லா அது கொதிக்கிட்டோங்க.
குழம்பு பாருங்கள் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் கடைசியாக இதில் நான் நெய் வந்து ஒரு டீஸ்பூன் அளவிற்கு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கடைசியாக நம்ம இதில் புதினா இலைகளையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் புதினா சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக கெட்டியாக வந்திருக்கு பார்த்தீங்களா. நல்ல ஒரு புரோட்டீன் சத்து உள்ள ஒரு குழம்பு நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோங்க. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெலாம் இதெல்லாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நல்ல மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறி இல்லாத டைமில் நம்ம இந்த மாதிரி குழம்புகளை நம்ம ட்ரை பண்ணலாங்க. குழம்பு பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்துருச்சு பார்த்தீங்களா. நம்மளுடைய வேர்க்கடலை குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பற்றிய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.